ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுத் கொரியனுக்கும் சவுத் இந்தியனுக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழில் இருக்க பல வார்த்தைகள் அங்கேயும் இருக்குது. ஸோ அங்கே பேசுகிறது இங்கே பேசுகிறோம், இங்கே பேசுகிறது அங்கே பேசுகிறோம், என்ன குழப்பற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க வேர்டும் நம்ம வேர்டும் ரொம்ப சிமிலராக இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே நம்ம புல் அப்படின்னு கிராஸை சொல்கிறோம், கிராஸை புல்லுன்னு சொல்கிறோம், அங்கேயும் புல்லுன்னு தான் சொல்கிறாங்க. டேட்டை நாலுன்னு சொல்கிறோம், அங்கேயும் நாலுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம சண்டை போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம், அங்கே வந்து சண்டை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஃபைட்டுக்கு. இப்போ என்ன இன்ட்ரோ கொடுக்கணுன்னா, நான் மர்சி, இல்லை நான் கீர்த்திகா, நான் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே வந்து கொரியனில் பார்த்தீங்கன்னா, நான் ஆழம், நான் ஜெயோ, நான் ஷுகா, நான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய கேப்பாப் ரசிகர்கள். ஸோ இந்த பார்த்திங்கன்னா, அவங்களோட வேர்டும் நம்மளோட வேர்டும் வந்து சேம் சவுண்ட் மட்டும் இல்லாமல் சேம் மீனிங்கும் தருது. இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, கல்ச்சர், ட்ரெடிஷ்னல், கேலண்டர் கூட ஒன்றா இருக்குங்க. அப்படி என்னங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பகுதி தான். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம், இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணலாம், தெரியாதவங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பிடிஎஸ் இந்த சூப் எபிசோட் வந்து இன்றைக்கி டெலகிராமில் அப்லோட் ஆகிடும் பார்ட் 2. அதனால் பார்க்காதவங்க வந்து தயவுசெய்து பார்த்துக்கோங்க, அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்பேரிட்டிவ் லிங்கஸ்ட், அதாவது ஒப்பிட்டு மொழியாளர் காங்கில் அண்ட் கொரிய மொழியில் வந்து 1300 தமிழ் தொடர்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. மேலும் கொரிய மொழி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவுட்டர் மஞ்சூரியாவில் இருக்க நிவி மக்களால் பேசப்படுற ஒரு மொழி தான். அந்த மொழியுமே தமிழோட தாக்கம் செலுத்தப்பட்டது அப்படின்னு வந்து அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காலத்தை தான் புரட்டி பார்க்கணும். இப்போ கேலண்டர் கூட ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு கேலண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கேலண்டர், ஜனவரி ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அதுவே நம்ம தமிழ் கேலண்டர்ன்ட்டு தனியாக இருக்குச்சு, திரை வைகாசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேலண்டருக்கு தமிழுக்காக தனியாக ஒன்று வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறோம், தமிழ் நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி தான் கொரியன்லேயும் வந்து அப்படி பண்ணுறாங்க, லூனார் நியூ இயர் கொரியன் நியூ இயர், லூனார் கேலண்டர் கொரியன் கேலண்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம தமிழ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்தளவுக்கு கட்டுப்பாடு, ஒழுக்கம், அப்புறமா வந்து பிள்ளைங்கனா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் செய்யணும், ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும், அவங்களோட ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். அதே பழக்க வழக்கங்கள் வந்து கொரியாலையும் இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து சான்சேலராஜா அப்படின்ற மாதிரி அவுத்து விட்ட மாடு மாதிரி இருப்பாங்க. பட் இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் தமிழன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப ஒழுக்கத்துலேயும் பாரம்பரியத்துலேயும் வந்து கரெக்டாக இருப்பாங்க. அதேமாரி தான் வந்து கொரியன்ஸும் வந்து இருக்காங்க. ஆல்சோ செலப்ரேஷன்ஸ், செலப்ரேஷன்ஸில் என்னப்பா ஒத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி வரப்போகுது. ஸோ நம்ம தீபாவளிக்கு ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து எல்லாருக்குமே வந்து ஜாலியாக செலப்ரேட் பண்ணுவோம். அதேமாரி தான் சூசாக் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க மக்கள் வந்து சூசாக் டே அப்படின்ற ஒரு டேவை செலப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டே வந்து ஒரு மேஜரான ஒரு ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். அந்த செலப்ரேஷனில் கொரியன் ஃபேமிலி சேர்ந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் கல்ச்சர், செலப்ரேஷன், கேலண்டர்ஸ், வேர்ட்ஸில் இவ்வளோ சிமிலாரிட்டிஸ், ஸோ எப்படி இதெல்லாம் பாசிபிள்? அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஒரு லாஜிக் பார்த்து தான் ஆகணும். சவுத் கொரியா இங்கேருந்து எங்கேயோ இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் அது 5000 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கு, அவ்வளோ தூரத்தில் இருக்க ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் எப்படி சிமிலர் ஆகும்? அதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்துக்கு பின்னாடி தான் போகணும், கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒரு இளவரசி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட 16 வயசில் 2 மாதம் போட்லேயே ரொம்ப கஷ்டமான ஜேர்னியை ட்ராவல் பண்ணி சவுத் கொரியாவுக்கு போய் அங்கே இருக்க கிம் சூரோ அப்படின்ற ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அங்கே பேர் வந்து ஹங் அவா ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவங்களை சூரிய ரத்னான்னு சொல்லுவாங்க, சீம்பாவளன்னு சொல்லுவாங்க, அண்ட் அவங்க நாட்டில் இவங்களுக்கு வந்து சமுக்யூஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்குது. 13வது செஞ்சுரி கொரியன் காரிக்கல்ஸ் பார்க்கும்போது இவங்களை வந்து கிம் சூரோ மன்னருக்கு வந்து இவங்களை திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு வந்து 16 வயசு
தான் இருக்குது. அப்போ போய் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆயுத் அப்படின்ற ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க. ஆயுதா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 மில்லியன் ப்ரெசன்ட் கொரியன் பீப்புள்ஸ் வந்து இவங்களோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். உதாரணத்துக்கு எஸ்பெஷலி அதுவும் கிம் ஹே கிம் ஹேயோ லீ அப்படின்ற இந்த வகையான சர்நேம் கொண்ட கொரியன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்திய அதாவது தமிழ் வம்சாவளியை சார்ந்தவங்க அப்படின்னு வந்து கன்ஃபார்மே பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரிய ரத்னா இவங்களுக்கு வந்து 12 குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு சரிங்களா. அதில் வந்து 2 குழந்தைகளுக்கு வந்து இவங்க வந்து இந்த சர்நேம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவங்க ரிக்வஸ்ட்டை அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ கன்ஃபார்மே பண்ணுறாங்க. மீதி 10 குழந்தைகளுக்கு என்ன பேர் வச்சாங்கலாம் தெரியாது. பட் இப்போ பார்த்திங்கன்னா மோர் தென் 6 மில்லியன் பர்சன்ட் கொரியன்ஸ் வந்து தமிழ் வம்சாவளியை சார்ந்தவங்க. சூரிய ரத்னா என்ன தான் சின்ன வயசில் வந்து கடல் கடந்து வந்து இங்கே வந்து ஆட்சி செஞ்சாலும் அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷாக இல்லாமல் ரொம்ப லெஜெண்ட்ரியான ஒரு குயினாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய 157வது வயசில் அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த குயின் வந்து உண்மையிலேயே ஒரு லெஜெண்ட்ரியான குயின், தெய்வமாக வணங்கிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம எதனா ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி இந்த குறியால் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க சொன்ன வார்த்தை, நான் வந்து ஆயுதாலேருந்து வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஆயுத் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அது இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து நார்த் இந்தியாவில் இருக்காமா. ஸோ அதனால் நார்த் இந்தியாவில் போயிட்டு உத்தரப்பிரதேஷ் இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. அங்கே ராமர் கோயில் வேறு ஸ்பெஷலில். ஸோ அப்படியே வந்து இந்த வம்சாவளி தான் கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே அப்படின்ற மாரி அங்கே இருக்க ஒரு இடத்துக்கு பேர் ஆயுதா. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அங்கேருந்து வந்த பூமி இந்த மண்ணிலேருந்து தான் வந்தாங்கன்னு நினச்சி அந்த மண்ணிலே போய் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு இடத்துக்கு கரண்ட்டாக இப்போ இருக்க பிளேஸ் தான் பாஸ்ட்லேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அது வந்து கிடையவே கிடையாது. நிறைய பேர் இருக்கலாம், நிறைய மாறலாம், நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பட் உண்மையிலேயே இந்த குயின் எங்கேருந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரியில் இருந்து தான் இந்த குயின் வந்து போயிருக்காங்க. எப்படி இவ்வளோ ஷுவராக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். கன்னியாகுமரியில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது இந்த குயின்லாம் வந்து இங்கேருந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி காலங்கள் ஓல்டன் டேஸில் வந்து ஒரு இடத்துக்கு பேர் வந்து ஆயுதா ஓகேங்களா. அந்த இடத்தோட பேர் மட்டும் வச்சு அதை டிசைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அப்படி தான் வந்து நார்த் இந்தியாவில் பண்ணி அங்கே வந்து கோயிலே கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ அந்தமாரி மட்டும் பார்க்க முடியாது. இவங்க ஒரு ராணி, அப்போது ராணிக்கிட்ட ரஜமுத்திரைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்தமாரி முத்திரையில் இவங்களுக்கு என்ன முத்திரை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மீன் சிம்பிள் தான் இருந்திருக்கு. மீன் சிம்பிள் யாருதுங்க, ஆஃப்கோர்ஸ் பாண்டிய மன்னர்கள் தான் வந்து மீன் சிம்பிள்லாம் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குயின் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் அதாவது சவுத் கொரியா வரைக்கும் போயிருக்காங்கன்னா நிறைய தடயங்கள் வந்து விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ வரலாற்றை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிறைய தடயங்கள் கிடைக்கும், நிறைய தடயங்கள் இருக்குது. பட் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இங்கேருந்து தான் வந்தாங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து இப்போ இருக்க பேரை போட்டுட்டு நார்த்து இந்தியாவில் தான் வந்தாங்க, அங்கேயே கோயிலை கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு கதை. ஸோ இப்படி வந்து ஒரு வரலாற்று ஒரு லெஜெண்ட்ரியாக இந்த மண்ணிலேருந்து போனவங்களை அங்கே தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க மனுஷங்க, இங்கே இருக்க நமக்கு இத்தனை நாளாக இது தெரியல. எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது, எத்தனை பேருக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் எடுத்தோனோ நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளால் வந்து வரலாற்றில் இருக்க பக்கங்களை திருப்பி பார்க்கறது கூட நமக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, எல்லாம் சரிதான். எதுக்கு இவங்க இங்கேருந்து கிளம்பி சவுத் கொரியாவுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு 2 தியரி சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா இந்த ராணியோட லெஜெண்ட்ரியான குயினுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு. இந்த மாதிரி கிம் சோரோவுக்கு தான் வந்து இந்த பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாங்க கனவுலன்னு பார்த்திங்கன்னா ஹெவன் காட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிம் சோரோவுக்கு வந்து இந்த பொண்ணை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அப்பா வந்து அமுச்சு விட்டார் அப்படின்றது ஒரு தியரி. இன்னொரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேடை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக நல்ல உறவு முறையில் வளர்த்துக்கிறதுக்காக அவங்க இங்கேருந்து அமுச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது 2 தேரில் எது நம்பக தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் என்ன ஒரு வியப்பான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்ணில் தான் வாழ்கிறோம், அவங்களும் இந்த மண்ணிலேருந்து தான் பிறந்து வளர்ந்து 16 வயசில் இங்கேருந்து கிளம்பி சவுத் கொரியாவுக்கு 2 மாத கடல் பயணம் பண்ணி போய் அங்கே வந்து இருக்க கிம் சோரோவை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் 12 குழந்தைங்களை பெற்றெடுத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு லெஜெண்ட்ரியான குயினாக வாழ்ந்து சவுத் கொரியன்ஸ் தெய்வமாக வணங்கி ஒரு தப்பான இடத்துலையாவது அவங்களுக்கு கோயில் கட்டி விட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், இதே மண்ணில் வாழ்ந்து
பேதன்ட்டு இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயாவது மற்றவங்களுக்கு வந்து இதை பற்றியான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய வரலாறு நமக்கே தெரிய மாட்டேங்குது பாருங்களேன், அதுதான் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ரைட், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த விஷயங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். பாய் பாய். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கேன். அண்ட் டில் தென் உங்கள் மர்சி. டாடா.